வணக்கம் நண்பர்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாயி போட்டு தாக்க தாக்க தாக்கி எடுத்துட்டு இருக்காரு ஆளுங்கட்சியினரை. என்ன காரணம்னா, 100க்கு 90% மக்கள் வந்து பேனா வைக்கிறதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்களாம். பொய் கொஞ்சமா நம்புற மாதிரி பேசினா பரவாயில்ல, இப்படி எல்லாம் வந்து பேசினா நாம என்னத்த சொல்ல? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஆதரவு வந்து கொடுத்துட்டாங்களா? எங்க கொடுத்தாங்க? ஏற்கனவே வந்து பார்த்தா விளைஞ்ச விவசாயத்துக்கு அந்த பயிர்களுக்கு வந்து ஒரு குடோன் இல்லாதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, நெல் ஊரா வந்து முளைச்சு மறுபடியும் வந்து நாற்று விட்டு வந்துக்கிட்டு இருக்கு, அது ஒண்ணுக்குமே ஆகாது. அதை ஒரு விலை பேசி எடுத்து அதுக்கு ஒரு குடோன் கட்டி பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரல. பேனா வைக்கிறாராம் பேனா, இதுல 100க்கு 90% வந்து பேனாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்களாம் பொதுமக்கள். எந்த பொதுமக்கள்? இந்த குவார்ட்டருக்கு 200 ரூபா டெய்லி கொடுப்பீங்களே ஐடி விங்காரனுக்கு, அவனா? அவனோட ஆதரவு யாருக்கு தேவை? உங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவையே கிடையாது. 200 ரூபா இருந்தால் தான் வந்து கூவுறேன். பொழுது நினைச்சதுமே எப்படி பேசலாம், ஸ்டாலின் எப்படி பேசலாம், பேசினா எப்படி வந்து ஒரு 100 ரூபா கட்டி இங்கு வாங்கலாம்? இது ஒரு பொழப்பா வந்து அவன் தெரியலாம், மற்றவங்க தெரியுங்கிற அவசியம் என்னங்க இருக்குது? யார் உங்களுக்கு பொதுமக்கள் வந்து யார் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க பார்க்கலாம். முதல் உங்க வீட்டில் இருக்கிறவங்களாவது முதல் அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களாம் பேனா வைக்கிறதுக்கு? விசாரிச்சு வேணா பாருங்க. கருணாநிதி ஏற்கனவே கடந்த காலங்களில் இப்படிலாம் பேசினாரு, இந்த மாதிரி கதை சொன்னால் எழுதியிருக்கிறாரு. உரிமையில வந்து ஏகப்பட்டவர் வந்து திட்டிருக்காரு. காமராஜர் ஐயாவில இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து அத்தனை நேரம் வந்து கேவலமாக தான் பேசியிருக்காரே தவிர, இவர் ஒன்றும் அவ்வளோ நாகரிகமான ஆள் இல்லை கருணாநிதிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியலன்னா போய் இன்னொரு முறையோட கேட்டு பாருங்க, உங்க குடும்பத்தாளுகிட்ட கேட்டு பாருங்க, என்ன பேனா செலவு வைக்கலாமா அப்படின்னு. அவங்களே வந்து காரி துப்புனாலும் துப்பலாம், ஏன்னா யாருக்குமே அதில் வந்து உடன்பாடு இல்லை. நீங்களாம் மேடம்படியாக போய் சொல்லிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க, ஆனால் ஒன்று உறுதி, சீமான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேனா வைங்க, அது எந்த மாதிரி தகர்க்கப்படுங்கிறத பொறுத்து இருந்து. நீங்கள் இப்போ நாம சொல்லலை, சீமான் சொல்லியிருக்கிறாருல்ல, என்னதான் எங்களுக்கு பிடிக்காது சீமானை, ஆனால் அவருக்கும் சில கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ உண்மையிலே வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்களும் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பொறுத்திருந்து பாருங்கள் ஆட்டத்தை. நன்றி உறவுகளே.